करुणाशाकरं शांतं अरुणाचलवासिनं श्रीशेषात्रिगुरुं वन्दे ब्रह्मीभूतं तपोनिधिं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் ஆத்மார்த்தமான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவில் சித்தர்கள் பின்பற்றிய புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டினுடைய சூக்ஷ்மங்களை சிந்திக்க போறோம். நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல இதற்கு முன்பாக புரட்டாசி சனிக்கிழமையினுடைய தாத்பரியங்களை விளக்கியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சில பக்த கோடிகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். குருஜி, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீங்கள் சில சூக்ஷ்மங்களை எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கீர்கள். அந்த சூக்ஷ்மங்கள் எங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதையும், சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுவையில் இருக்கக்கூடிய தீபம் டிவியில் இந்த நிகழ்ச்சியை நீங்க கூறியிருக்கீர்கள், அந்த தகவல்களையும் எங்களுக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு கூறும் பொழுது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல்களை தெரிவித்தார்கள். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உலக அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த சூக்ஷ்மங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில் இந்த பதிவானது வெளியிடப்படுகிறது. பக்த கோடிகள் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. ஒவ்வொரு வருடத்திலையும் புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது கன்னியா மாசம் அப்படின்னு அழைக்கப்படுறது. சூரிய பகவான் கன்னியா ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை நாம் கன்னியா மாசம் அப்படின்னு அழைக்கின்றோம். கன்னியா ராசி என்பது புத பகவானது சொச்சேத்திர வீடு. புத பகவானுக்கு சொச்சேத்திர வீடாக இருக்கக்கூடிய கன்னியா ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய மாதத்தை ஒரு வழிபாட்டு மாதமாக வழிபட வேண்டும் என்பதனால் விரதம் இருந்து சைவ உணவை பின்பற்றி அனைத்து பக்த கோடிகளும் பெருமாளது அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற தாத்பரியங்களை எல்லாம் நாம் சிந்தனை பண்ணியிருக்கோம். இந்த வழிபாட்டு முறைகளில் நிறைய சம்பிரதாய ரீதியாக வழிபாடுகள் காணப்படுறது. இவைகள் எல்லாமே இறைவனது அருளை பெறக்கூடிய வழிமுறைகள் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் மகான்கள், சித்தர்கள், பெரியோர்கள் வழிபட்ட ஒரு சூக்ஷ்மமான ஒரு வழிபாடு. இது நடைமுறையில் பிரத்யக்ஷமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை பக்த கோடிகளிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். இந்த வழிபாட்டு முறைகளுக்கும் இறைவனது ஆற்றலை பெறுவதற்கும் நிறைய தொடர்புகள் காணப்படுகின்றன. உதாரணமா, ஒரு வீட்டில் நம்ம வந்து ஒரு டிவி வாங்கியிருக்கோம். அந்த காலத்தில் ஆண்டனா அல்லது டிஷ் இந்த மாதிரி எதையோ ஒரு வச்சு நம்ம பண்ணோம். இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட் லெவலில் வந்துடுத்தோம். கொஞ்சோண்டு நம்ம அந்த காலத்தை கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதை கம்பேர் பண்ணும் பொழுது வீட்டில் டிவி வாங்கியாச்சு, அந்த டிவிக்கு கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, அதுலேருந்து டிஷ்ஷுக்கு ஒரு ஒயர் போகிறது, அந்த டிஷ்ஷை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்னென்னமோ ஆங்கிளில் டில் பண்ணி பார்க்குறோம். வி ஆர் நாட் ஏபிள் டு கெட் இமேஜ். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த டெக்னீஷியனை கூப்பிட்றோம். அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணுறார், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அந்த டிஷ்ஷை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறார். உடனே இமேஜ் கிடைக்கிறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறார், கிளியராக கிடைக்கிறது. அதே போல இறைவனது ஆற்றலை பெறுவதற்கு பலவிதமான சூக்ஷ்மங்கள் மகான்கள், சித்தர்கள், யோகிகள் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அந்த வகையில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபடும்வதற்கு இந்த சூக்ஷ்ம வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கிறது. இது பாரம்பரியமாக தொன்று தொட்டு பின்பற்றி வந்து வெற்றி கண்ட ஒரு அருமையான வழிமுறை. இதை வந்து புரட்டாசி சனிக்கிழமையாக இருக்கக்கூடிய தினங்களில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். அதாவது புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னா பெருமாள், அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டில் பெருமாள் படங்கள் இருந்தாலோ, பெருமாள் விக்கிரகம் இருந்தாலோ, அதை சுத்தி பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி
தீபம் ஏற்றி நமக்கு படையல், அவரவர்களது சம்பிரதாய ரீதியாக படையல் பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது, அவருடைய திருநாமாவை சொல்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது, கோவிந்தனுடைய திருநாமாவை பாராயணம் பண்ணுறது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களில் கிரக சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை சுத்தி பண்ணுங்க. இந்த கிரக சுத்தி எப்படி செய்யணுங்கிறத ஒரு தனி பதிவில் நாம் சிந்திப்போம். அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படம் அல்லது திருவுருவப்படம் அழகாக தொடச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தி புஷ்ப அலங்காரங்கள் பண்ணி கொஞ்சோண்டு வெள்ளை கலர் புஷ்பமும் பச்சை கலர் துளசியும் கலந்து அவருக்கு மாலை தொடுத்து சாத்துறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இதில் கூட காரண காரியங்கள் காணப்படுகிறது. துளசி வந்து அவருக்கு ஒரு மிகவும் பிரீத்தியானது. சந்திர பகவானுடைய அதிதேவதையாக சில கிரந்தங்களில் காணப்படுறதுனால வெள்ளை புஷ்பம் அவருக்கு பிரீத்தியாக காணப்படுறது. இன்னமும் சில வைணவ ஸ்தலங்களில் திருமஞ்சனம் செய்யும் பொழுது பெருமாள் தாயாருக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணுறத நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நடைமுறை விஷயங்கள்லையும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக மர உரல். சுவாமி, இன்றைக்கி மர உரல் எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இது கான்செப்ட் உங்கள்கிட்ட சொல்கிறோம். கிராமங்களில் வீடுகளில் மர உரல் உடையவர்கள் அந்த மரத்தை சுத்தி பண்ணி அந்த மர உரலுக்கு காவிப்பட்ட சுண்ணாம்புப்பட்ட அந்த கோவில் பெருமா கோவிலெல்லாம் அடிச்சிருப்பா, அந்த மாதிரி சிகப்பு காவி வெள்ளை பட்டை பட்டையாக அடிக்கணும். வீட்டில் ஒரு மர உரல் எங்கேயாவது கிடக்கு, அப்படியே கிடக்குன்னா இந்த புரட்டாசி சனிக்கிழமைக்கு எடுத்து பயன்படுத்தலாம். மர உரல் இல்லை அப்படிங்கிறதா கவலைப்பட வேண்டாம். ஏதாவது ஒரு மரத்தில் ஏதாவது ஒரு ஸ்டூலோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இனிமேல் தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவாளுக்கு ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை சொல்லித்தரேன். ஒயிட் கலர் கிளாத்தில் காவி கலர் துணியை நடுவில் நடுவில் நீங்கள் தைச்சு அப்படி அழகாக போட்டீங்கன்னா மர உரல் மாதிரி இருக்கும். ஆனால் சாஸ்திர சம்பிரதாய ரீதியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கொடிகள் அது இல்லங்களில் மர உரல் இருந்தால் அந்த மர உரலுக்கு சுண்ணாம்படிச்சு நடுவில் காவிப்பட்டை அடிக்க வேண்டியது. அதுக்கு மேலே பசும் சாணி, அந்த பசும் சாணியை வந்து அப்படியே ஒரு இந்த கை அளவுக்கு எடுத்து நடுவில் வைக்கணும். அந்த உரலில் இருக்கக்கூடிய குழி வந்து ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அதில் சாணி கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா அதில் அரை மட்ட அளவுக்கு வேறு சாண்டவோ அல்லது மஞ்சப்பொடியோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஒரு தாம்பாளத்தை வச்சு அதில் அந்த பசுஞ்சாணியை வைக்கணும். அது மேலே நன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய கை அகளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மண் அகல், அந்த மண் அகலை வைங்கோ. ஒரு அரை அளவு அல்லது முக்கால் அளவுக்கு பசு நெய் கிடைச்சா நல்லது அல்லது நெய் நல்லது. இன்றைக்கி வந்து இந்த நெய்க்கு விஷயமாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இது யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய விஷயம் கிடையாது. நல்ல பசு நெய், நல்ல ஒரு தரமான நெய்யை நீங்கள் தீபத்துக்கு பயன்படுத்தி பாருங்கோ, அந்த இடத்துல எவ்வளவு வாசனையாக இருக்கும்ட்டு பாக்கி விஷயங்கள்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டுருப்பீள். சுத்தமான தரமான நெய்யை வாங்குங்கோ. பருத்தி விதை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த காலத்தில் பருத்தி கொட்டை எல்லா மளிகை கடையிலையும் இருக்கும். பசுமாட்டுக்கு அது ஒரு அருமையான தீவனம். அது வேற எங்கேயும் கிடைக்கலனாலும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பருத்தி விதையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்க வேண்டியது. ஒரு வெள்ளை துணியில் அந்த பருத்தி விதையை வைத்து அதை ஒரு நூலால் முடிச்சு போட்டு அந்த பருத்தி விதை உள்ள முடிச்ச அந்த மேல் திரி மாதிரி சின்னதாக திரிச்சுக்கோங்கோ. அந்த நெய்யில் நனைச்சி அந்த தீபத்தை ஏற்றி பிறகு படையல்கள் உங்களது சம்பிரதாய ரீதியாக நைவேதனங்கள் இவைகளை ஏற்படுத்தி பெருமாளுக்கு உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் புருஷ சுத்தம் பெருமாளுடைய அஷ்டோத்திரம் எதுவுமே தெரியலையா, கோவிந்தா கோவிந்தா நாமம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாமா தாமோதரா என்ற திருநாமாக்களை சொல்லி வழிபடுங்கள். பருத்தி தீப வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கறது. வழிபாடுகளெல்லாம் உங்களது இல்லங்களில் இருக்கக்கூடிய சென்டர் ஹாலில் பிளான் பண்ணுறது அனுகூலத்தை கொடுக்கும். சுவாமி படம், அதுக்கு முன்பாக நைவேதன பொருட்கள், அதற்கு முன்பாக தீபம், இவைகளை
பிரதட்சிணம் பண்ணக்கூடிய சம்பிரதாயம் காணப்படுறது. உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டு பிரதட்சிணம் சுற்றி வருவது, சுற்றி வந்தப்புறம் நமஸ்காரம், குறைந்தது 3 நமஸ்காரம் பண்ணணும். இந்த பருத்தி தீபம், சுவாமி படம் இவைகளை பிரதட்சிணம் பண்ணும் பொழுது 3 சுத்தலாம் பிரதட்சிணம். இவைகள் வயதில் பெரியவாளாக இருக்கிறவா 3 பிரதட்சிணம் பண்ணுங்க. முடியும் என்ற சிந்தனை உடையவர்கள் 11 பிரதட்சிணம் பண்ணுற வழக்கம் இருக்குது. ஒவ்வொரு பிரதட்சிணம் ஒரு நமஸ்காரம், ஒரு பிரதட்சிணம் ஒரு நமஸ்காரம், அந்த மாதிரி 11 முறை பண்ணக்கூடிய விஷயங்கள் அபரிமிதமான பலன்களை கொடுக்கறது. 11 முறை பிரதட்சிணம் பண்ணிட்டு 3 முறை நமஸ்காரம் பண்ணுறதும் அவரவர்களது சௌகரியப்படி செய்யுங்கோ. இதை சென்டர் ஹாலில் பிளான் பண்ணும்போது பிரதட்சிணம் செய்வதற்கும் நமஸ்காரம் செய்வதற்கும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான அபரிமிதமான பலன்களை தரக்கூடிய வழிபாடு. இன்னைக்கு வந்து இது பெரிய சூக்ஷ்மம். இது சுமார் 25 ஆண்டுகளாக நமது சிஷ்யர்களுக்கு மட்டுமே உபதேசித்து வந்த ஒரு தாத்பரியத்தை இன்றைய தினம் உலக தமிழ்வாழ் பக்த கொடிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இதை நாங்கள் மனம் திறந்து சொல்லிக் கொடுக்கின்றோம். இந்த பிரார்த்தனையை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கோ. பெருமாளது அனுகிரகம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியடைய வேண்டும், உங்களது குறிக்கோள்கள் நிறைவு பெற வேண்டும், உங்களது எதிர்பார்ப்புகள் அனுகூலத்தை கொடுக்க வேண்டும். பெருமாள் அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும், அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும், மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ, நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும், நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் இயங்கும் நிலவட்டம். அனுகிரகவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.